வணக்கம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக வந்து ஒன்று இறங்குற மாதிரி பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி தேவஸ்தான பணியில் சேர பட்டதாரிகள் போட்ட விண்ணப்பங்கள் தாங்க. சரிங்களா, மூட்டை மூட்டையாக வரும் விண்ணப்பங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைய இந்து தமிழ் திசை நாளிதழில் வெளியாகியிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். பழனி ரெக்ரூட்மெண்ட் வந்து 281 வேகன்சி போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் காலியாக உள்ள தட்டச்சர், நூலகர், அலுவலக உதவியாளர் உட்பட 281 பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக கடந்த மார்ச் 1 அறிவிப்பு வெளியாகிறது. அதற்கு வந்து 18 முதல் 45 உறுப்பினர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பின்பு தேவஸ்தானத்தில் காலியாக உள்ள பணிகளை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதால் அரசு வேலைவாய்ப்பை பெறும் கனவில் உள்ள பட்டதாரிகள் பலர் இந்த பணியிடங்களுக்கு ஆர்வமுடன் விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை 10,000 விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் பலர் விண்ணப்பித்து வருகின்றனர். இதனால் தினமும் தபால் மற்றும் குறியீர் மூலம் விண்ணப்பங்கள் மூட்டை மூட்டையாக குவிந்து வருகின்றன. வரும் ஏப்ரல் 7 வரை விண்ணப்பிக்க அவகாசம் உள்ளதா? 40,000 மேல் விண்ணப்பங்கள் வர வாய்ப்பில்லாதாக கோயில் அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்ட்டு இன்றைய செய்தித்தாள் இந்து தமிழ் திசை நாளிதழில் வெளியாகிருக்குங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே போச்சு, 40,000 மேலே போச்சுன்னா அவங்க தேர்வு நடத்துறதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50,000 பேருக்கும் வந்து அவங்க இன்டர்வியூ வைக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். ஸோ தேர்வு வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட முடிவு. ஏன்னா 50,000 பேருக்கு வந்து நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்புங்கிறது இல்லாத காரியம்தான். ஆனால் அதுக்கு வந்து தேர்வு வச்சு ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எதுவுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி பெறுவது வந்து குதிரை கும்பா இருக்கிற காலத்தில், இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே அரசு தரப்பில் இல்லை. மத்திய அரசு பணிகளுக்கு மட்டும்தான் நிறையா நோட்டிஃபிகேஷன் வருது. மற்றபடி தமிழக அரசில் வந்து சொற்பமாக ஒரு 250-300 இந்த மாதிரி பணிகள் தான் வருது. சரிங்களா, குரு 4 நவம்பரில் தான் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த பணிக்கு நம்ம போட்டி போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற வந்து இளைஞர் மத்தியில் ஒரு மனப்பாங்கு வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதனால் வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ணி பாருங்கள், எதையும் மீண்டு பார்க்கறது நல்லது தான். சரிங்களா, அதனால் வந்து இதே போல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் நீங்கள் கேட்காமலே வந்து சேரும். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.